ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹாலி கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க, இப்போ ரீசெண்ட் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு சில மூவிஸ் அதை மட்டும் ஒரு சில சீரீஸ் இப்போ எண்டிங்க்கு வருது, அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செமையான அப்டேட் தான் கைஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பக்கம் புதுசாக வந்து இருந்தியா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லே அழுத்திடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கேளுங்க. செய்வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது தி என்சாண்டர். இது வந்து இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு செம்மையான பாட்டாக இந்த படம். இந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான மக்கள் வந்து ஒரு சின்ன மலை கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன மலை கிராமத்தில் அந்த வாழ்ந்துட்டுருக்க மக்கள் வாழ்கிற அந்த ஊர் பேர் தான் என்சாண்டோ. என்சாண்டோ அந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேஜிக்கல் வேர்ல்டாக இருக்குது. ஸோ அங்கே பிறக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு தனி கிஃப்ட் வந்து தானாகவே கிடைக்கும். ஸோ போக போக என்சாண்டோவில் இந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிய வருது. ஸோ அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க, அதை மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கிடச்சி தான் இல்லையான்னா, இந்த படத்தோட ஒரு மேஜிக்கல் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிஸ்னி அது மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிக்கல் காமெடி மூவி. இந்த படம் IMDb 7.9 வாங்கியிருக்கு 10 இப்போதைக்கு. ரொட்டின் டொமேட்டோஸ் இந்த படத்துக்கு வந்து 96% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பற்றி பேசணும். தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் அது மட்டும் இல்லாமல் டப்பிங் கிப்பிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கணும். பார்க்க ஆசைப்படுறவங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, தமிழ் டப்பிங்கோட செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செயின்ட் மாட். இந்த படம் பார்த்திங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன படம். 2019 இங்கிலீஷில் மட்டும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தமிழ் டப்பிங் ஆஃபிஷியல் டப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கதனை கேட்டிங்கன்னா செயின்ட் மாடும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸாக இருக்காங்க. நர்ஸாக வேலை செய்யிட்டு இருக்க சமயத்தில் அவங்க வந்து பேஷண்ட் இருக்க வீட்டுக்கே போய் அவங்கள குணப்படுத்துகிற வேலைலாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க வந்து அமண்டான்னு ஒருத்தங்க வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷன் வந்து வருது. அமண்டா பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய டான்ஸராக வந்து இருந்தவங்க. ஸோ போக போக அவங்களுக்கு வந்து கேன்சர் ஆனதுனால ஸோ பெட்லேயே தங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோயிங் வந்து நர்ஸ் வேலைக்கு போகிறாங்க. அமண்டாவை பார்த்துக்க போகிற நம்ம செயின்ட் மாட் ஹீரோயிங் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு. ஸோ எக்கச்சக்கமான ஹாரர் விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் வந்து அவங்க பார்க்குறாங்க. இது சம்மந்தமான ஒரு செமையான ஹாரர் பிசியோலாஜிக்கல் ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். IMDb இந்த படம் வந்து 6.7 வாங்கியிருக்கு 10 6.7 வாங்குறதுக்கு. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். அது மட்டும் இல்லாமல் டொமேட்டோஸ் இந்த படத்துக்கு 92% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு செமையான ஹாரர் பிசியோலாஜிக்கல் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழ் டப்பிங் கூட இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சின்ன அப்டேட் தான். மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் கேர்ள் வந்து சீசன் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீசன் 2 கூட ஃபஸ்ட் எபிசோட் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ரெண்டு சீரீஸ் ஒரு எண்டுக்கு வருது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரீஸ் தி வீல் ஆஃப் டைம். ரொம்பவே ஃபேண்டசி ரொம்பவே அட்வென்ச்சர் நடந்த சீரீஸ் தான் தி வீல் ஆஃப் டைம். அமேசான் பிரைமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸில் இந்த சீரீஸ் கண்டிப்பாக இடம் பிடிக்கும்னு நம்புகிறோம். அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஃபேண்டசி சீரீஸ் தான் தி வீல் ஆஃப் டைம். இப்போ 8 எபிசோடோட ஒரு எண்டுக்கு வருது. சீசன் 1 வந்து எண்டுக்கு வருது. ஒன்று மாதிரி சீரீஸ் பார்க்காத சில பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஃபேண்டசி சீரீஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மார்வலோட ஒரு செம்மையான சீரீஸ் தான் ஹாக்காய். இந்த சீரீஸ் இப்போ முடிவுக்கு வந்துச்சு. ஒரு செம்மையான சீரீஸாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சு. டிசம்பர் ஹாஸ்டாரில் வீக்லி ஒரு எபிசோட் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த சீரீஸும் பார்க்காத சில பேர் இருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்வலோட ஒரு செம்மையான சீரீஸ் தான் இந்த சீரீஸ். சரி கைஸ், வீடியோக்கு நடுவில் சொன்ன மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் இன் அந்த சீரீஸோட சீசன் 2 ஒரு ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆக போகணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்தியாவில் கிடையாது, வெறும் சைனாவில் மட்டும்தான். வேர்ல்டு வைடு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது தான் மற்ற டப்பிங் பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக ஒரு தனி வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க ஹாலி கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ வரட்டேன்.